ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ என்னன்னா ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற ஒரு தரமான ரேங்க் மேட்ச் சம்பந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இது என்னது டே பாட் நயர் பப்ஜிரா பப்ஜி எடுத்துல போட்டுருப்பதே பட்டமான லூஸ் ராணிலாம். ஆமா தம்பி, இது பப்ஜிரா மாத்திரா முதல்ல மாத்திரா மாத்திரா டே பைத்தியார பயிலே. ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஓகே, லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் பப்ஜி கிடையாது, ஒரு 6 கோளாறில் அடிச்சு விட்டதில் பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் எடுத்து உள்ளே வச்சிட்டோம் பார்த்தீங்களா. சரி விடுங்க, எடுத்து விட்டுலாம், கவலைப்படாதீங்க, ஃப்ரீ ஃபயர் லைவ் ஸ்ட்ரீம் தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் மாறிடும், ஃப்ரீ ஃபயராக மாறிடும். ஓகேவா? ஓகே, வந்துடுச்சு. ஃப்ரீ ஃபயரில் ஒரு ரேங்க் மேட்ச் தான், சொல்ல போனால் ரேங்க் மேட்ச் தான். ஒன்று அவ்வளோலாம் அடிச்சிருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திறமை இருந்தவோ அவ்வளோ அவ்வளோ மட்டும்தான் அடிச்சிருப்பேன். சும்மா லைட்டாக அடிச்சிருப்பேன், ரொம்ப அடி வாங்கியிருப்பேன். அந்த அடி வாங்கின சீனெல்லாம் நீங்கள் ஃபன்னியாக பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த மேட்ச்சில் போட்டிருக்கோம். ஓகேவா? டே பைத்தியார பயில, அது நீ பாட்டு வீடியோ சொல்லியிருந்தாலே வந்திருப்பானுங்க. அது இன்னும் அப்படியே ஒரு அடிச்சு கீச்சிட்ற மாதிரி இப்படி பேசினேன், இப்போ அடி வாங்கிட்டு வர போகிறேன், அதை சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ வேறையா? ஆமாம் தம்பி, ஆமாம் தம்பி, கரெக்டாக சொன்னேன், அடி வாங்கிட்டு தான் வருவோம். சரி உரானாய, அது என்ன ரெண்டு வாய்ஸ், கடும் கொடூரமான ஒரு வாய்ஸ், ஒரு சின்ன குழந்தை மாரி ஒரு வாய்ஸ் கேட்டிங்கன்னா, அது எங்கள் பெரிய அண்ணன், இன்னொன்று எங்கள் சின்ன தம்பி, அவங்க ரெண்டு பேர் தான் அந்த வீடியோவில் சும்மா கலாய்க்க போகிறாங்க. கலாய்ப்போமா இல்லையா தெரியல, ஒரு காமெடியாக இருக்குன்னு நினச்சி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா, புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல தெரியும் கேட்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட. புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. ஃபஸ்ட் ஆல் என்ன கேட்டிங்கன்னா, உள்ளே போனேன், சொக்காலாம் தொங்க விட்டுருந்தானுங்க, ஏதோ சொக்கா இருக்குது, ஓசில் தர மாட்டானுங்க, சும்மா வச்சு வேணும் சீன் காமிக்கிறமே, எதுக்கு சொக்கா எதுக்குன்னு கேட்குறேன். ஆ, எதுக்கு சொக்கா, போங்கடாடி போங்கடா, பீத்திர பயிலுலா, சொக்காவை ஒழுங்காக தர மாட்டீங்க, இதில் வேறு சீன் வேறு போகணும், இங்கே வேணும் கேக்கு போடுற மாதிரி தெரியுது, போட்டேன் மாப்பிள்ளடா வந்துட்டேன் வந்துட்டான், அட பேதியில் போவானே, 20 காசு கொடுத்துல ஏமலையா, இங்கே வந்து சலச்சம் பண்ணுறீங்க, ஏழை பேதியில் போவானே, செத்த பயில, இதெல்லாம் சலச்சம் பண்ணுறதுக்குன்னு உங்கள் தாப்பா பெத்து போட்டிருக்காங்களா, 2-20 காயினை வச்சு நான் என்னையா பண்ணுறது, எல்லாம் மட்டும் அவனுக்கு கோடி கூட டைமனு கொடிடுவானுங்க பாரு, பீத்திர பயிலுங்களா தானே அவனுங்க. யோ தம்பி தம்பி, சத்தமாக பேசாதியா, அப்புறம் அவனுக்கு கேட்டு காதில் இதில் கேட்டுச்சுன்னா டீப் ரொம்ப வேறு பண்ணி விட்ருவானுங்க. சும்மா வந்தோமா, அவனுக்கு பேர் நம்ம ஈக்கக்கூடாது, நம்ம பேர் அவனுக்கு ஈக்கக்கூடாது, ஜாலியாக போயிட்டே இருக்கணும். அவனுக்கு காதில் மட்டும் உந்திச்சு அப்புறம் கண்ணா கிண்ணம் வேறு மாரி ஆக்கி விட்ருவானுங்க. ஓகே ஓகே, நல்ல மேட்ச் தான் நினைக்கிறேன், நல்ல மேட்ச்சோ நாரி போன மேட்ச்சோ அடி வாங்க போகிறத நம்ம தான். ஓகேவா? இப்போ தான் தம்பி உருப்படியாக அவன் உண்மையாக பேசியிருக்கான் தம்பிங்களா, இப்போ பாருங்க அவன் போய் அடி வாங்கிறது மட்டும் பாருங்க. ஏன்னா நீ வேற, நானே பீதி பயத்தில் அங்கேருந்து ஜெட்லேருந்து கீழே வந்துடும் போல அந்தமாரி பீதியில் போயிட்டுருக்கேன். சரி விடுங்க, பார்த்துருவான், நீங்கள் ஒரு முடி பிடிச்சிருவான், எவனாக இருந்தாலும் என்ன, எவன் இருந்தாலும் என்ன, அவன் வந்த வாயில் வர மாட்டேங்குது, சரி பார்த்துருவோம் விடுங்க, எவன் வேணால் வரட்டும், வந்து வாய் மேலே வாங்கிட்டு போட்டோம், அந்தளவு பார்த்து விட்டுருவான், இன்றைக்கி தரமான சம்பவத்தை தெருக்கி விட்டுடலாம். சரி இறங்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பொறுமையாக இறங்குது, அந்த பெட்டு அடங்கு பார்த்தாலா தா பெட்டு வேற கூட வந்துருக்கு, அது எப்படா பெண்குயின் பாடுறோம், அந்த அறிவு கூட இல்லையா. சரி ஓகே, இங்கே வேறு நம்ம சாசம் பண்ணுறதுன்னே ரெண்டு பேர் வந்து இறங்குறானுங்க, அவனை நம்ம செஞ்சு விட்டுலாம். இறங்குலமாக லூட்டு இடம் பார்த்தா இறங்கணும், புரிதா, கண்ணு இல்லையா. சரி ஆ சரி, லூட்டை பொறுக்கிட்டு இருக்கு பார்த்தா இடத்த இறங்கணும், புரிதா. இப்போ நம்மளோட அந்த டெக்னிக்கை மட்டும் பாருங்கள், பார்த்தோன்னே சும்மா செம்மையாக பயந்துருவீங்க. மேலே இனிமே இறங்கிட்டானா, இப்போ நம்ம ரஷ் பண்ண போகிறோம், எப்படி ரஷ் பண்ண போகிறோம், இப்போ கையில் கிடையான சாமான் சட்டெலாம் பொறுக்கிட்டு இப்போ மேலே போகணும், மேலே போகிறது மாதிரி இந்த படிக்கல ஏற மாரியே ஒரு ஆக்ஷன் காமிக்கணும், அவன் அந்த படிக்கல பார்ப்பான், அப்போ இந்த படிக்கல ஏறணும். ஓகேவா? என்னடா கேவலமான ட்ரிக், ஏறியாச்சா ஏறியாச்சா, இப்போ நம்மளை எய்ம் பண்ணி அடிப்பான், அடிச்சிட்டானா, இப்போ நம்ம ஏறி போகக்கூடாது, வெயிட் பண்ணணும், அவனை ஏறி வர வைக்கணும், ஏன்னா அவன் தான் டேமேஜ் பண்ணான், என்ன டேமேஜ் பண்ணதால் அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், டேமேஜ் பண்ணிட்டனா அவனை ரஷ் பண்ணி அடிச்சிடலான்னு ஒரு ஆர்வம் ஊற்றில வரும், ஆர்வ கோளாறில் வந்து நம்ம பொறுமையாக அப்படி ஏகிரி அவன் வரக்குள்ள அப்படியே வாயில் வச்சு அழித்து விட்டுருணும், அவளை முடிஞ்சு போச்சு. என்ன மாதிரி ட்ரிக் கேட்டிங்களா? இல்லை தம்பி, நீ எந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்த இதேமாரி கேவலமான ட்ரிக்லாம் போடுறதுக்கு, இதை பார்த்தா சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட்ல இருந்து கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இரு. அட நீ வேற, என்ன வண்டை வண்டியாக உள்ளே ஊற்றி விட்ருப்பாங்க, இவன் வேற புழுவுறான் அண்டை புழு புழுறான், இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கமெண்ட் செக்ஷன் அப்படி வெடிக்க போகுது பாருங்க. அட நீ வேற, எவனுமே கமெண்டே பண்ண மாட்டான், நீ வேணால் பார்த்துட்டே இருறான், எவனுமே கமெண்ட் பண்ண மாட்டான். ஐயோ தெரிஞ்சு போச்சு, ஐயோ அண்ணா இப்போ எதோ வந்துச்சு, அது என்னன்னு மாதிரி கேளுங்க, அவன் கண்ணுமெல்லாம் குத்துங்க, ஏதோ ஒரு பொண்ணு போட்ட மாதிரியே வந்துச்சு, அது என்னன்னு கேளுங்க முதல்ல. ஆமாம் தம்பி, அது என்ன பொண்ணு ஃபோட்டோ, அது அது என்ன ஃபோட்டோ, அது இப்போ வந்துச்சு நோட்டிஃபிகேஷன், அது என்ன, அதை முதல்ல அது சொல்லு, சொல்கிறா அடே பைத்தியார் பயில சொல்கிறா. அட பேதியில் போவானே, அதை ஏன் பார்த்தீங்க, கண்ணுக்கு பொண்ணு தெரியாமல் அதை வேறு பார்த்து விட்டு அதை வேறு நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறானு, ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு. அண்ணா அண்ணா நம்பாதீங்க, அப்படியே பேச்சை மாற்றிடும், விடாத வலிச்சுப்படி அவன் அப்படியே.
சரி சரி, ஓ ஓ ஓ, நானே சொல்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த பூய் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் சும்மா வந்துகிட்டே இருக்குது. அது சும்மா வந்துச்சு, அதை வச்சே அவனுக்கு ரெண்டு பேரும் ஓட்டலாமா பிளான் பண்ணுறானுங்க. நடக்காது ராசா, நம்ம முரட்டு சிங்கிள், ஒன்றும் வேலைக்கே ஆகாது. ஓகேவா? வேலைக்கே ஆகாது ராஜா. அது பூய் ஆப்பில் சும்மா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அது சும்மா நின்றுருக்குது, அது சும்மா தள்ளி விட்டேன். இல்லை தம்பி, நீ தள்ளி விட்டியா இல்லை தள்ளிட்டு போக பார்த்தியான்னு தெரியல எனக்கு. இன்னொன்று எங்கே உண்மையெல்லாம் எங்கே கக்கிடு. ஓகேவா? மூலையில் போய் முடிக்கிறான் பார்த்தீங்களா? போய் சொன்னால் அப்படியே மூலையில் போய் முடிப்பான். யோ யோ யோ, அள்ளி போடாதே, ஒரு நிமிஷம் நில்லையா? டவர் கிடைக்கலையா? நீ வேறு அப்படியே ஒன்றுன்னா அப்படியே ஒம்பதுன்னு புளி விட்டுருவீங்க நீ வேறு. அப்புறம் அந்த அண்ணன் வேறு காட்டு கொடு ராசில் அவன் மேலே பேபேன்னு கத்திட்டு இருப்பான். ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, சும்மா அதையோ நம்ப மாட்டானுங்களே. சரி, ஐயோ, நோண்டி எடுக்க நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. சரி, விடுங்க விடுங்க விடுங்க, சத்தியமாக ஒன்றுமே இல்லைங்க. சப்ஸ்கிரைபர் மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஏய், வாயை உடச்சிருவேன். எங்கள் மேலே நடுவில் வந்து ஈர்த்து விட்றேன். சப்ஸ்கிரைபர் மேலே சத்தியமாட்டு வாயில் குத்துவேன். ஓ ஓ, ஓகே ஓகே. யார் மேலே சத்தியமாக பண்ணல? இது என் மேலே சத்தியமாக, அது யாருமே எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. கண்ணை முடிக்குவாங்க, அவ்வளோதான். சரி, அதை விட்டுருங்கவா, அந்த பேச்சு விட்டுருங்க. அதை இங்கே ஒரு எனி இருப்பான், அவன் முடிச்சுட்டு மட்டும் வந்துடலாம். முடிச்சிருந்தான், முடிச்சுட்டு அவன் கண்ணு மேலே கதரை விட்டு வரும். தப்பு தப்பு தப்பு, அவன் ஒன்றை முடிச்சிடுவான். ஓகேவா? மாற்றி சொல்லாதடா, நான் பார்த்துருந்தேன் இந்த மேட்ச்சை, நீ தான் அடி வாங்கிட்டு வருவா. ஓ ஓ, ஒரு சரி ரைட்டு, விடுங்க. இந்த மேட்ச்சில் நான் தாங்க அடி வாங்குவேன். இதுக்கப்புறம் அடிக்கலாம் போகிறது கிடையாது. எப்படி இப்படி அடி வாங்கின சம்பவத்தை மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே இருக்கான், சரி பையன் கீழே இறங்கிட்டான், பார்க்க பட்டமான நூப்பு மாரியே தெரியும் சொல்லி ஒரு ஆறு குளரில் போவான். போய் பார்த்தா அடி விடும், எட்டு தூக்குனா உய்யாது, கிடச்சிருக்கு உய்யாது. சரிடா மாப்பிள்ள, புது ஷார்க்னு வேறையா, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். முதல்ல சிங்கிள் டேமேஜ்க்குன்னா யூஸ் பண்ணுவேன், ரெண்டு அடியில் மண்டை பண்ணிருக்கோம், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். சரி, அதை வச்சு அடிக்கலாம் சொல்லி பார்ப்பேன். பார்த்து வைத்து பார்ப்பேன், பார்த்தா புல்லட்டே மேலே போடாது. இதோட போங்கிறது அவ்வளோதான், ரெண்டு ஐட்டு ஐட்டுவேன், வேலைக்கே வரேன் சார். ஏன்னா புல்லட் ரெண்டு செகண்டில் டப்புட்டு புல்லட் போயிடுது, அவன் மேலே பட மாட்டேது. பாயபல சிரிச்சு சிரிச்சு காமிச்சான், வெறுப்பு இருப்பான் வந்துச்சு. என்ன பண்ணுறது பாயபல, ஏதோ பாசத்தில் அண்ணன் தம்பினுக்கு கீழே கெஞ்சிட்டான், அதை விட்டுட்டேன் நான். சரி, அதெல்லாம் விடுங்க. சரி, நெக்ஸ்ட் மேட்ச் வந்தேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு ட்ரிக்கு சொல்கிறதா, முதல்ல எனிமே இறந்து கண்ணு இங்கே மேலே இருக்கும், எனிமையை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அடிக்க ஆரம்பிச்சுன்னா இப்போ 20-20 போச்சு. 20-20 போனதும் அவனை விட்டுறாதீங்க, அப்படியே வலிச்சு பிடிக்கணும் அவனை. இப்போ வந்து நிற்கிறானா எங்கள் வசமாக மாட்டுவான், மறுபடியும் அடி விடுங்க. மறுபடியும் அடிச்சு மறுபடியும் ஓடுவான். நீங்கள் நிற்க நிற்காதீங்க, ஏதாவது டேமேஜ் பண்ணி அவன் ஓட ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு அவன் அடிமை, புரியுதா? அப்படியே அவனை வலிச்சு பிடிச்சி அடிக்க வேண்டியதான் உன் கடமை. ஓகேவா? இப்போ கீழே விடுவான், சொன்ன மாதிரி கீழே வரான் பார்த்தீங்களா, அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. இதைமாரி தான் ஒரு தாட்டி எனிமையை பார்த்தோன்னே கையோடு முடிச்சுடுங்க, அது மிச்சம் வைக்காதீங்க. அந்த மிச்சம் வந்து சொச்சமாக வச்சு உங்களை முடிச்சு விட்ருவோம். ஓகேவா? ரொம்ப ஆறு குளராக பேசணும்னு நினைக்கிறேன். சரி, விட்டுருவோம். ஏதோ இவன் அஸ்கே சபீர் பாஸ் அண்ணன் பையன் மாதிரி பேசிட்டுருக்கான். டே, பாட்டு பையில் இப்போ அடி வாங்கின மேட்ச் தான் போட போகிறேன், அதை மூடிட்டு ஒங்க போடு. ஓகேவா? ஓராக எங்களுக்கு ரொம்ப சீனில் போடக்கூடாது, சரியா? சரி சரி தம்பி, அடி வாங்கின மேட்ச் தான் போட போகிறேன், அப்புறம் அண்ணன் கடுப்பாயிடுவோம் பார்த்துக்க. சரி ரைட்டு, விடுங்க, அந்த மேட்சே போட்டு விட்ருவோம். சரி, இப்போ என்ன ஒரு சம்பவம் பண்ணுவோன்னா, இங்கே லாலுமியில் வச்சுருப்பான், சரி கீழே இருப்பானே சொல்லிட்டு ஒரு ஆறு குளாரில் போனால் குரங்கு பார்த்தவோ இங்கே ஓடிட்டு இருப்பான். உங்கள் பக்கத்தில் ஐத்துறாடியா அட ஐத்து போச்சுட்டானா, அதை பேதியில் போவானே செத்த பையில் முடிச்சிட்டான் பார்த்தீங்களா? விடுங்க விடுங்க விடுங்க, நான் என்னம்மா ஐத்து ஐத்தான் பார்த்தேனே, ஒன்றும் வேலைக்காதரா, உன் ஐத்ரா பைத்ராலையும் வேலைக்காக சொல்லிட்டானுங்க. சரி, அதுவும் விட்டான். நெக்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணுவோன்னா, கீழே இறங்கிட்டான். ஓகே, கீழே இறங்கிட்டு என்ன பண்ணுவோன்னா, கன்று இருக்க கடைசியில் நான் இறங்க பார்த்தா அவனே இறங்கிட்டான், ரெண்டு பேருமே கன்று இருக்காது. நான் வேறு ஃபிஸ்ட்டு பவர் வேறு வச்சு இல்லை. இல்லை மட்டும் நீ அப்படி கையில் அடிச்சு கீச்சிரு பாரு. டே, மூறா மூற அடிப்பண்ணா. சரி, நானும் வந்தேன், ஃபிஸ்ட்டு பவர் வேறு வச்சு இல்லை. சரி, கன்று வச்சு அடிச்சுதான் பார்த்தா ஐத்தினா பார்த்தா ஒரே ஐத்தில் ஆக முடிச்சிட்டான். இதேமாரி கேவலமான மேட்ச்சில் இங்கே மூணாக நடக்கும், இதுவும் கையோட பார்த்துட்டு போயிடலாம். கீழே இறங்க கன்று இருந்துச்சு. ஓகேவா? அந்த ரீமாஸ்டில் கன்று இருக்கும், கன்று இருக்குந்தானா வாய திறந்தேன், அதில் முடிச்சிட்டானுங்க. இதுமாரி நான் கேவலமான மேட்ச் நிறையா முடிச்சிருக்கேன், ஏன்னா முடியலங்க. இதுக்கு மேலே என்ன அடிக்கவும் முடியல, அடி வாங்கவும் முடியல. ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த ஒரு குழந்தை புள்ளிக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு போடுங்க. நான் கேட்குறேன், அந்த நாய்க்கு போடலாம் கூட, இந்த நாய்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விடுங்க போயிருங்க. ஓகே, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பி கேர்ஃபுல், சியர்ஸ்.